வெல்கம் பேக் டு மை சேனல் அனஸ் கிரியேட்டிவ் விலாக். ஸோ இன்றைக்கி நீ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு டீ டைம், ரெண்டு டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு, ஸோ இதில் வந்து ஒரு கப் கோதுமை மாவு போட்டு, ஒரு எக்கு ஊற்றி, ரெண்டு கார்டமன் போட்டு க்ரஷ் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இதுக்கப்புறம் மெல்டட் ஜாகரி, இது எவ்வளோ அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு ஒரு கப் ஜாகரி எடுத்து அதை தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து போண்டா பஜ்ஜி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நாலஸ் பிராண்டோட பஜ்ஜி போண்டா பவுடர், பஜ்ஜி போண்டா மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு இப்போ வந்திருக்கு. ஸோ சூப்பராக இருக்கா, இதை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். வாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நாலாஸ் பிராண்டோட பஜ்ஜி போண்டா மிக்ஸ் போட்டு லைட்டாக சால்ட் போட்டு ஒரு நல்லா திக்காக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சால்ட்டு போட்டு. நல்லா திக்காக இருக்கணும், பிகாஸ் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜாகரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போதே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், எல்லா மாவும் சேர்ந்து வரணும், எல்லா மாவும் ஜாகரியோடு கலக்கணும். அது மாதிரி கட்டி கட்டியாக இருக்கவே கூடாது, நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். நல்லா அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க, பால் ஊற்றி நல்லா மிக்ஸ். அது வந்து காய்ச்சின பால். ஸோ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நிறையா ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஒரு கால் கப் விட கம்மியாக ஊற்றுங்க. ஏன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் இது வந்து அப்படியே மொண்டு மொண்டு தான் ஊற்றணும். மாவு ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா அப்புறம் நல்லா வராது. ஸோ நல்லா அந்த கட்டி கட்டியாக இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக, அதெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நம்ம இட்லி மாவு மாதிரி இருக்கும். ஸோ பஜ்ஜிக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்க நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சரை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா வரும், அதை ஊற வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கடாய் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க, ஏன்னா ஆயில் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், ஆயில் ஹீட் ஆகிட்டே இருக்கு, போட்டுடலாமா? இன்றைக்கி நான் தான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன், எங்கள் அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், பஜ்ஜி போட்டாச்சு. அந்த மிக்ஸ் எங்கே விற்கிதுன்னா, சூப்பர் மார்க்கெட்டில், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் விற்கும், நீங்கள் எந்த கடையில் கேட்டாலும். நாலாஸ் பிராண்டோட பஜ்ஜி போண்டா பவுடர்ன்ட்டு. ஸோ நம்மளோட பஜ்ஜி ரெடி ஆகிட்டே இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான், அந்த பவுடரை நீங்கள் போட்டுட்டு அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த எடுத்துக்கலாம். பாருங்க நம்மளோட பஜ்ஜி. இப்போ வந்து நம்மளோட ஸ்வீட் செஞ்சிடலாம். இது வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும் பாருங்கள். ஒரு கரண்டியில் மொண்டு அப்படியே ஊற்றுனீங்கன்னா போதும், நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் பிரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் லோலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நம்மளோட தெரியல என்ன, அதில் தெரியுது தெரியுது, இதுதான் நம்மளோட, இதான் இல்லாமல் கொடுப்போம் லைட்டு. நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பஜ்ஜி அப்புறம் நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்குது, நம்ம வந்து எப்படி இருக்குன்னு நான் நல்லா பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்க எவ்வளோ உப்பு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க எவ்வளோ நல்ல உப்பு இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பஜ்ஜி எப்படின்னு பார்த்துக்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப சூடாக இருக்குது, வைக்கவே முடியல பொட்டேட்டோ பஜ்ஜினால. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு நம்மளோட பஜ்ஜி. சாப்பிட்டு பார்க்குறேன், ரெண்டு ரெசிபியுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அனுஸ் க்ரியேட்டிவ் வ்ளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டீயோட நம்ம ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுருக்கேன். அஸ்வினும் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. அஸ்வின் இங்கே பாரு, பாய் சொல்லு. ஸோ பாய் எவ்ரிவன்.